இந்த தளத்திற்கு முதன்முறையாக வருபவர்கள் அல்லது இந்த பதிவினை முதன்முறையாக பார்ப்பவர்கள் இதற்கு முந்தைய பதிவான பகுதி ஒன்றை பார்த்துவிட்டு இதை தொடரவும். பகுதி ஒன்றிற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பயன்படுத்திக் கொள்ளவும். தர்ம அர்த்த காம மோஷங்களுக்கு சாதனமாக இருப்பது மதம். இந்த நான்கையும் புருஷார்த்தங்கள் என்று சொல்லுவார்கள். அர்த்தம் என்றால் என்ன? பணம் மட்டும் அல்ல, நெல் வீடு முதலிய எல்லாம் அர்த்தம்தான். இதை தமிழில் பொருள் என்று சொல்லுவார்கள். காமம் மோஷம் என்பவைகளை இன்பம் வீடு என்பார்கள். இந்த இரண்டும் தான் வாஸ்தவமான புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்பது என்ன? அதில் அர்த்தம் என்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது. முன்பு சொன்ன நான்கில் ஓர் அர்த்தம் இருக்கிறது. இவ்விரண்டும் என்ன? அர்த்தித்தல் என்றால் வேண்டுமென்று நினைத்தல். புருஷன் அதாவது இங்கே பிராணிகளாக பிறந்தவர்கள் வேண்டுமென்று எவைகளை நினைக்கிறார்களோ அவைகள்தான் புருஷார்த்தங்கள். எதை மனிதன் வேண்டுமென்று நினைக்கிறான்? குறைவில்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று அவன் நினைக்கிறான். அந்த சந்தோஷம் இரண்டு விதம். கொஞ்ச நாழிகை இருப்பது ஒரு விதம், எப்பொழுதும் குறையாமல் இருப்பது மற்றொரு விதம். கொஞ்ச நாழிகை சந்தோஷம் உண்டாவது, பின்பு குறைவது, அப்புறம் மறுபடியும் வருவது. இப்படி திரும்ப திரும்ப அழிந்தும் குறைந்தும் வருவதுதான் இன்பம் அல்லது காமம். வந்துவிட்டால் எந்த காலத்திலும் போகாதது மோக்ஷம். எதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் இல்லையோ அதுதான் வீடு. அந்த பேரின்பத்தின் பெருமை தெரியாததால் இன்பந்தான் வேண்டுமென்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அது தெரிந்தால் இதை நினைக்கவே மாட்டார்கள். ஆகவே நாம் வேண்டுமென்று நினைக்க வேண்டியது நான்காவதாகிய வீடு. இப்பொழுது வேண்டுமென்பதோ மூன்றாவதாகிய இன்பம். இன்பத்தை அடைவதற்கு சாதனமாக வேண்டுமென்று நினைப்பது பொருள். காமத்துக்கு சாதனமாக வேண்டுவது அர்த்தம். நாம் சாப்பிடுவதனால் ஆனந்தம் உண்டாகிறது, அது இன்பம். சங்கீதம் கேட்பதால் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, அதுவும் இன்பம். ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம், அதுவும் ஒரு வகை இன்பம். நல்வரவு பத்திரம் வாசித்து கொடுத்தால் ஓர் ஆனந்தம், அதுவும் இன்பம்தான். இப்படி லௌதீக சந்தோஷங்களை கொடுப்பதெல்லாம் இன்பம். இந்த இன்பம் கொஞ்சம் நாழிகை இருக்கும். இந்த சில்லறை இன்பத்தை எதனால் சம்பாதிக்கிறோமோ அதுவே பொருள். அந்த பொருள் தானியமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீடாகலாம், மனிதர்களாகலாம். பொருள் இன்பத்துக்கு காரணம். அந்த இன்பம் துக்கத்தை நிறைய தந்து பளிச் பளிச்சென்று நடுவில் கொஞ்சம் சோகத்தையும் தரும். இதற்கு மேல் ஒன்று வேண்டுமென்று இல்லாதது மோக்ஷம், அதுதான் வீடு. நாம் ஊரெல்லாம் சுற்றுகிறோம், அலைந்து கஷ்டப்படுகிறோம். நாம் வந்து அடைய வேண்டியது சொந்த வீடு. ஜெயிலில் ஒருவன் இருக்கிறான், அதிலிருந்து அவன் வந்தால் வீட்டுக்கு போகிறான். வீடு என்பதற்கே விடுதலை என்று அர்த்தம். விடுதலையான இடம் வீடு. அதுபோல நம்முடைய சொந்த இடம் மோக்ஷம். இப்பொழுது ஜெயிலில் இருக்கிறோம், மாம்சமாகிய ஜெயிலுக்குள் இருக்கிறோம். இந்த மாம்சம் அதாவது இந்த உடம்பு அழகாக இருந்தால் நாம் அழகுள்ளவர்கள் என்று சந்தோஷப்படுகிறோம். இழைத்து போனால் ஐயோ இழைத்து போய்விட்டோமே என்று வருத்தப்படுகிறோம். இந்த உடம்பில்தான் நாம் இருக்கிறதாக எண்ணியிருக்கிறோம். நாம் நம்முடைய சொந்த இடத்தில் இருக்க வேண்டும், அதாவது வீட்டில் இருக்க வேண்டும். அந்த வீடுதான் எல்லையற்ற இன்பம். மற்ற இன்பங்கள் எல்லாம் எல்லைக்குள் அகப்பட்டவை, கால தேச மாறுபாடுகளால் பாதிக்கப்படுவன. ஒரு காலத்தில் இன்பமாக இருப்பது மற்றொரு காலத்தில் துன்பமாக இருக்கிறது. கோடை காலத்தில் காற்று சுகமாக இருக்கிறது, குளிர்காலத்தில் கஷ்டமாக இருக்கிறது. இப்படியே ஒரு தேசத்தில் இன்பமாக இருப்பதே மற்றொரு தேசத்தில் துன்பமாக இருக்கிறது. வஸ்துக்களிலும் இப்படியே பிரிவுபட்டிருக்கிறது இந்த இன்பம். காலம், தேசம், வஸ்து இந்த மூன்றிலும் குறையாமல் நிறைந்து இருப்பது பேரின்பம். சிற்றின்பம் கொஞ்சம் சந்தோஷம் கொடுத்து பின்பு துக்கத்தை தரும். இன்பத்துக்கு பொருள் சாதனமாக இருப்பது போல் பொருளுக்கு தர்மம் சாதனமாக இருக்கிறது. முன் ஜென்மத்தில் நாம் அர்த்தத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து வைத்தால் அது மறு ஜென்மத்தில் கிடைக்கும். தர்மத்தினுடைய பிரயோஜனமே பொருள். தர்மம் என்பது நல்லது கிடைக்க வேண்டி செய்யப்படுவது. எந்த காரியம் செய்தால் நல்லதோ அது தர்மம். என்ன மாதிரி கொடுத்தால் நாம் பின்னால் சௌக்கியமாக இருக்கலாமோ அது தர்மம். தர்மம் அர்த்தத்துக்கு சாதனம், அர்த்தம் இன்பத்திற்கு சாதனம். ஆகவே தர்மமானது அர்த்தத்தின் மூலமாக இன்பத்திற்கு சாதனமாக இருக்கிறது. நாம் செய்யும் தர்மத்தை இந்த அர்த்தம் வேண்டாம், ஈஸ்வரன் நினைத்ததை கொடுக்கட்டும் என்று அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டால் நம்மிடத்தில் உள்ள அழுக்கு போய் பேரின்பம் கிடைக்கும். அந்த தர்மமே அப்பொழுது வீட்டிற்கு சாதனமாய்விடும். நிஷ்காமியமாக தர்மம் செய்து வந்தால் அது மோட்சத்தை கொடுக்கும்.
கொடுக்கும், சித்த விருத்தி அடங்கும். அப்படி இல்லாமல் காமியமாக அர்த்தத்தை அபேஷித்து செய்தால் இந்த ஜென்மத்துக்கு மட்டும் உபயோகப்படும். இப்படி தர்மமானது பொருளுக்கு சாதனமாகவும் அதன் மூலம் இன்பத்துக்கு சாதனமாகவும் நிஷ்காமியமாக செய்யப்பட்டால் வீட்டிற்கு சாதனமாகவும் ஆகிறது. அர்த்தம் தர்மம் செய்ய ஏதுவாக இருக்கிறது, இன்பத்தை பெறுவதற்கு சாதனமாக இருக்கிறது. நிஷ்காமிய தர்மம் செய்வதன் மூலமாக மோட்சத்திற்கு சாதனமாகிறது. இன்பம் ஒன்றுக்கும் சாதனமில்லை, அது மணலில் போட்ட ஜலம் போல் இருக்கிறது. இங்கே சங்கீதம் சாகித்யம் என்னும் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லும் ஒரு ஸ்லோகம் ஞாபகத்திற்கு வருகிறது. இந்த ஸ்லோகத்தில் சாகித்யம் உயர்ந்தது என்பதை கவி சொல்லுகிறார். மருந்தின் மேலே வெள்ளம் தடவி கொடுப்பது போல சாகித்யத்தை எல்லோரும் கேட்பதற்காக சங்கீதம் உபயோகப்படுகிறது. கவியினுடைய நல்ல வார்த்தைகள் அமிர்தத்தை போன்றவை, அமிர்தம் சாகாது. கவியின் பாவத்தை ஹிருதயத்தில் வாங்கினால் அது சாகாது, உள்ளுக்குள்ளே இருந்து நினைக்க நினைக்க இன்பத்தை தரும். சங்கீதமோ கேட்ட அப்பொழுதுதான் இன்பத்தை தரும். அப்புறம் பாட்டு கச்சேரி எங்கே நடக்கிறது, டிராமா எங்கே நடக்கிறது என்று தேடிக்கொண்டு போக சொல்லுகிறது. அது கேட்ட பொழுதே செத்து போகின்றது, திருப்பி திருப்பி கேட்க வேண்டியிருக்கிறது. சாகித்யத்தினுடைய பாவமோ மனதில் இருந்து கொண்டே மேலும் மேலும் இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சங்கீதம் காதிலே கேட்டால் காதிலே வற்றி போகிறது, காய்ந்த மணலில் தீர்த்தத்தை விட்டால் விழுந்ததை பார்ப்பதற்குள் சுவரிவிடும். அதுபோல சங்கீதம் கேட்ட மாத்திரத்திலே காதுக்குள்ளே வற்றிவிடும். இன்பம் அது போன்றதுதான், அப்படி அப்படியே சுவரிவிடும். தர்மம் பின்பு க்ஷேமமாக இருக்க வேண்டி அனுஷ்டிப்பது, பின்பு இது வேண்டும் என்ற ஆசையில்லாவிட்டால் அது மோட்சத்தை தரும். அதுதான் தர்மம், அதுதான் மதம். அது எது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு புத்தகத்தை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட புத்தகத்தை தர்ம பிரமாணம் என்று சொல்லுவார்கள். பிரமாணம் என்பது சத்தியம், இதுதான் தர்மம் என்று சத்தியமாக தெரிவிக்கின்றதுதான் தர்ம பிரமாணங்கள். வேற்று மத புத்தகங்களிலெல்லாம் மனிதன் அடைய வேண்டியது பரலோகம் என்று சொல்லுகிறது, மோட்சத்தை பரலோகம் என்றே சொல்லுகின்றன. ஆனால் நம்முடைய புத்தகங்களில் பரலோகம் என்று வேறு இல்லை, இங்கேயே மோட்சத்தை அடையலாம், இங்கேயே அடையப்படுவது அது என்று சொல்லப்படுகிறது. அந்த தர்மத்தை சொல்லும் புத்தகங்கள் எவை, அவை இன்னவென்பது நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பிரமாண கிரந்தங்கள் 14, அறிவு இந்த 14க்குள் அடங்கியிருக்கிறது. அதனால் இவைகளுக்கு வித்யாஸ்தானங்கள் என்று பெயர். அறிவிற்கு இருப்பிடம் என்பது அதன் அர்த்தம். அந்த 14 பிரமாண கிரந்தங்களாவது 6 அங்கங்கள், 4 வேதங்கள், மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் என்பவைகள். வேதத்தை பற்றியும் 6 அங்கங்களை பற்றியும் பெரும்பாலும் எல்லோரும் கேட்டிருப்பார்கள். வேதமோடாரங்க மாயினானை என்று தேவாரம் சொல்லுகிறது. இந்த 10 ஈஸ்வரஸ்வரூபம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சதுர்தச வித்தைகளை நலன் கற்றுக்கொண்டான் என்று நைஷதத்தில் சொல்லியிருக்கிறது. அங்கே சிலேஷையாக அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நலன் சதுர்தச வித்தைகளுக்கு சதுர்தசையை கொடுத்தான், அதாவது இந்த 14 வித்தைகளுக்கும் தெரிந்து கொள்வதற்காக 4 தசைகளை கொடுத்தான். அந்த 4 தசைகள் படிப்பது, படித்ததை தெரிந்து கொள்வது, படித்ததன்படி நடப்பது, மற்றவர்களை நடக்கச் செய்வது என்பவைகளே. இந்த 14 வித்தைகளிலே அறிவு அடங்கியிருக்கிறது. இன்னும் 4 வித்தைகள் இருக்கின்றன, அவைகளையும் சேர்த்து கொண்டால் 18 ஆகும். அந்த அஷ்டாதச வித்தைகளில் அடங்காதது ஒன்றுமே இல்லை. லோகத்தில் உள்ள சகல வித்தைகளும் அவைகளுக்கு உள்ளே அடங்கிவிடும். நேராக தர்மத்தை சொல்லுவன முன்பு சொன்ன 14 ஆகும். தர்மத்துக்கு ஸ்தானம் இந்த 14 கிரந்தங்களும் வித்யாஸ்தானம் என்றும் இவற்றை சொல்லுவார்கள். ஆத்மலோகத்தில் இன்பத்தை அடைவதற்கு ஏற்பட்ட சாதனங்கள் தான் இவை. இந்த 14 பிரதானம் வேதம், அது 4 பிரிவுடைத்து அதற்கு அங்கங்கள் 6, மற்ற 4 உபாங்கங்கள் என்று சொல்லுவார்கள்.